வெல்கம் டு த சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது நீயும் நம் காதலும் எபிசோட் நம்பர் 18. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டைட்டு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட். பார்வதி ஹவுஸ். சாவி ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. எல்லா வேலையும் பார்த்துட்டு மாடிக்கு போகிறாங்க. அப்போ தியா கணேசனை போய் எழுப்புறாங்க. தியா, குட் மார்னிங் மா. ஆமாம், நீ நேற்று மிட் நைட்டில் யார் கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்த? ரொம்ப ஃபீலோடு பேசிக்கிட்டு இருந்த. அம்மா பார்த்தியா? பாரு, ஃபோன் கூட பண்ணலை. சாவி, ஆமாம், நீ இப்போ யார் கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டல்ல? அது வேறு யாரும் இல்லை, உன் அக்கா பார்வதி தான் ஃபோன் பண்ண. அவளுக்கு எனக்கு என்னமோ ஆகிற மாதிரி கனவு கொண்டாலும் அதான் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே அழுகடி. உன் அக்கா அதுக்கு தான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சரியா தியா? என்னம்மா சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கு, என்னை எழுப்பியிருக்கக்கூடாதா? நான் திரும்பி படுக்கும்போது தான் நீ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். நான் கூட அப்பா கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன்னு நினச்சேம்மா. சாவி, சரி சரி, பேசினது போதும். ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு போய் குளிங்க. டேய் கணேஷா, உனக்கு டியூஷன் இருக்குல்ல, சீக்கிரமாக கிளம்பு. கணேஷ், சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புறேன். சாவி, சரி, நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரமாக ரெடியாகி வாங்க, டிஃபன் ரெடி பண்ணுறேன். தியா, சரிம்மா, நாங்கள் வரோம், நீங்கள் போங்க. சாவி கீழே போய் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சாவிக்கு ஃபோன் வருது. அது யாருன்னு பார்த்தா சுந்தரம். ஒரு குட்டி ஃபோன் கன்வர்சேஷன். சுந்தரம், ஹலோ சாவித்ரி, நல்லா இருக்கியா? பசங்க எப்படி இருக்காங்க? பார்வதி ஃபோன் பண்ணாலும் அவளுக்கு பிஸ்னஸ் மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்டிய சாவி. சாவி, ஹலோ, எல்லாம் நல்லா இருக்குங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்வதி ஃபோன் பேசினாங்க, மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சுதாங்க, சிங்கப்பூரில் சுற்றி பார்க்க போகிறேன். அவளுக்கு ஒரு சின்ன பார்ட்டி இருக்குது, அதை அட்டன் பண்ணிவிட்டு இன்னும் 2 டேஸில் வந்துடுவாங்களாம். நேற்று நைட் பேசினாங்க. சுந்தரம், சரிம்மா, நான் நாளைக்கு வரேன், நீங்கள் பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டு. சரியா? சாவி, என்னங்க சொல்கிறீங்க, நாளைக்கு வரீங்களா? சரிங்க, நான் சொல்லிடுறேங்க, நீங்கள் சேஃபாக வாங்க. சரியா? சுந்தரம், சரிம்மா, நீ பாரு, நான் ஃபோனை வைக்கிறேன். சரியா? சீன் ஷிஃப்ட் தான். அகிலா ஹவுஸ். அகிலா, திவ்யா கொஞ்சம் என்னோடய ரூமுக்கு வா, அம்மா உங்ககிட்ட பேசணும். திவ்யா, இதை வரம்மா, நீங்கள் போங்க, நான் வரேன். அகிலா, சரி, நானும் உன் அப்பாவும் ரூமில் இருக்கோம், நீ வா. திவ்யா அகிலா ரூமுக்கு போகிறா. அம்மா உள்ளே வரவா? புருஷ், வாமா, என் செல்ல பொண்ணு, உன் அம்மா ரூமுக்கு வரத்துக்கு எங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? அக்கில், ஆமாம், சரியாக சொன்னீங்க, நம்ம ரூமுக்கு வரத்துக்கு பர்மிஷன் கேட்குறா. பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய மனுஷாகிட்ட, அதுவும் சமூக சேவைக்கு. திவ்யா, அம்மா பாருங்கப்பா, அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க. அக்கிலா சிரிச்சுக்கிட்டு, மேடம், நீங்கள் சமூக சேவகி தானே? அதான் உன்னை பற்றி யூடியூப் வீடியோ பார்த்தனே, நீ சொசைட்டியில் நீ இந்த ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி நல்ல பேர் வாங்கிட்ட, அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும், உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தான் வர சொன்னேன். திவ்யா, அப்படியாம்மா, நான் என்ன பண்ணேன், நான் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணலைம்மா, என்னால் முடிஞ்ச எஃபெக்டை போட்டேன். ஆனால் என்ன, எல்லோரும் இப்படி ஒரு வீடியோவை எடுத்து என்னை பெருமைப்படுத்திட்டாங்க. அகிலா, நீ ரொம்ப நாளாக அம்மா கிட்டே கேட்டல ஆசையாக, அது உனக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது, என் செல்ல மகளுக்கு. புருஷ், அப்படி என்ன அகிலா, என் பொண்ணுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்க? அகிலா, இருங்க, நான் சொல்கிறேன், நான் கொடுக்கும்போது நீங்கள் பாருங்கள். புருஷ், சரி அகிலா, அவகிட்ட கொடு. சரியா? என் செல்ல பொண்ணு, கண்ணை மூடுங்க. திவ்யா கண்ணை மூடி திவ்யா நிற்கிறா. அம்மா சீக்கிரமா. அகிலா, கண்ணை திறந்து பாரு, அந்த கிஃப்ட் என்னென்னா டைமண்ட் கிரீடம், அப்புறம் பிரிட்டிஷ் குயின் பட்டம். ஹாப்பி ஆடி என் செல்ல குட்டிமா. அப்படியே திவ்யா நெத்தில கிஸ் பண்ணுறாங்க. புருஷ், வாழ்த்துக்கள் என் செல்ல பொண்ணு. இந்த அப்பாவோட கிஃப்ட் பிரித்து பாரு. அந்த கிஃப்ட் என்னென்னா ஜுவல்லரி பாக்ஸ், அதில் ஒரு ரிங் இருக்குது டைமண்ட். திவ்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்படியே ஓடி வந்து அகிலாவை ஹக் பண்ணிக்கிறா. தேங்க்ஸ்மா, அப்பா தேங்க்யூ ஸோ மச், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ரெண்டு பேரும், அகிலா புருஷ் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நல்லா இரு, நீ என்றைக்கு நல்லா இருக்கணும், அந்த எங்கள் ஆசை. சரிம்மா. திவ்யா, நீ இப்போ சந்தோஷமாக இரு. சரியா? ஷிஃப்ட் தான் சிங்கப்பூர். ஷாம் ஆதி ரூமுக்கு போய் கதவை தட்டுறாரு. ஆதி கதவை திறக்கிறாரு. ஆதி, என்ன ஷாம் சொல்லு, நாங்கள் சாப்பிட்டோம், நீ இப்போ தான் வரியா? ஷாம், சரி வாங்க கிளம்புவோம், வெளியில நான் இன்னைக்கு உனக்கும் தங்கச்சிக்கும் ட்ரீட் தரேன்னு சொன்னால்லடா. சரி வாங்க, கார் புக் பண்ணிட்டேன். ஆதி, சரி இரு, நாங்கள் வரோம். பார்வதி, கிளம்பிட்டியா? பார்வதி, சரி மாமா, நான் ரெடியா, வாங்க போகலாம். ஷாம், அண்ணா இங்கே. ஆதி, ஷாம் வெளியில் நிற்கிறான், நீ வா முதல்ல. ஆதியும் பார்வதியும் நல்லா ரெடியாகி போகிறாங்க, வெளியில் வராங்க. ஷாம், வாங்க கிளம்புவோம். சரி ஆதி, நான் கார் வந்துருச்சு, வா போவோம். சரியா? ஆதி பார்வதி காரில் ஏறுறாங்க. ஷாம் ட்ரைவ் பண்ணுறாரு. ஆதி பார்வதி பேசிக்கிட்டே வராங்க. ஆதி தோல் மேலே சாஞ்சிட்டே வராங்க. ஷாம் ஆதி கிட்டே பேசிக்கிட்டே வராரு. ஆதியும் ஷாமும் பேசிக்கிட்டே வராங்க. பார்வதி சாஞ்சி அப்படியே தூங்கிடுறாங்க. ஆதி அதை கவனிக்கலை. அதுக்கப்புறம் கவனிக்கிறாரு, பார்வதி தூங்குறா, அதை பார்த்து ரசிக்கிறார். ஷாம் மைண்ட் வாஷ். ஆதி அட்ராசிட்டி ஆரம்பிச்சிட்டான், நம்ம இனிமேல் திரும்பவே கூடாது. ஆதி, என்ன ஷாம் அமைதியாகிட்ட, என்ன
பேசாமல் வர நான் தான் சொன்னேன்ல, அவள் நைட்டெல்லாம் தூங்கலன்னு விஷயம். சரி ஆதி, நான் டிஸ்டர்ப் பண்ண வேணால தான் அமைதியாக வரேன். சரியா ஆதி? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ பாட்டுக்கு பேசு. சரியா? அவள் பாட்டுக்கு தூங்குறா. ஷா, நான் பேசாமல் வரேன், நீ பார்வதிக்கிட்டே பேசிக்கிட்டே வா. சரியா ஆதி? பார்வதி தூங்குறா, அதை வேணால் ரசிச்சுக்கிட்டே வரேன், அது போதும் எனக்கு. ஷா, நீ நடத்து. என்ன ஆதி, உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட போல, யூ கண்டினியூ. ஆதி பார்வதி பார்த்துக்கிட்டே வராரு. பார்வதி நல்லா தூங்குறா. ஹாப்பி என்டிங். மலரும் டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ.